ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்மை தரிசிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த நாளிலே ஒன்று கூடி வரும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலய ஆராதனைகள் ஆலயத்திலே நடைபெற முடியாத சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் இணையத்தின் வாயிலாக உம்முடைய விசுவாச குடும்பத்தாராகிய நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும் உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் வழி நடத்தப்படவும் வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இணையத்தின் வாயிலாக நாங்கள் இதை கண்டு இதோடு பங்கு பெறும்படுந்து எங்களுக்கு வேண்டிய உந்துதலையும் உண்மையான பக்தியையும் விநயத்தையும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றென்றும் எங்களோடு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த ஆராதனைகளை பதிவு செய்து தொகுப்பு செய்து இதை பதிவேற்றம் செய்கிற உங்களுடைய அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களுடைய மக்கள் அனைவரையும் விசுவாச கூட்டத்தாரை இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய ஆவியின் வல்லமையோடு பங்கு பெற நீர் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் சுவாமி. ஆமென். நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுன்னர் வரும் பொழுது நம்முடைய குற்றங்களை நாம் முறையாக அறிக்கை செய்வது அவசியம். எனவே இந்த ஆராதனையில் நான் பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நீங்களும் கூட சொல்லி இந்த பாவ அறிக்கை ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையாகவே நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை
எல்லாவித அநியாயத்துக்கும் நீக்கி ரட்சிக்க வல்லவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நமக்கு அருளுகிற பாவ மன்னிப்பை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 22:1-5. அப்போஸ்தலர் 22:1. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைசாலைகளில் ஒப்புவித்து மரணப்பந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கோவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:31. லூக்கா 4:31. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உமை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருளுரை நேரத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகள் எங்களை நல்வழிப்படுத்துகிற நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளாக நடத்துகிற வார்த்தைகளாக அமைய உம்முடைய தூயாவின் வல்லமையை தாரும். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், இந்த நேரத்தையும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெப கேளும் சுவாமி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று திருத்திய திருச்சபையின் முறையின்படி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே ஆசிரியர்களினுடைய தினமாக இருப்பதனாலே திருத்திய திருச்சபையின் முறையின்படி இது எஜுகேஷன் சண்டே, கல்வி ஞாயிறு. இதற்காக நாம் சிந்திப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஜீசஸ் த குரு, குருவாகிய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பிலே நாம் சில உண்மைகளை திருவரையின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக ஜூன் மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே, அதாவது மாணவர் ஞாயிறு. பள்ளிகள் திறக்கப்படுகிறது, எல்லாரும் மீண்டுமாக புதிதாக மாணாக்கர்களாக சேருகிறவர்கள் வருவார்கள். எனவே மாணவர்களை மையப்படுத்தி நாம் ஆராதனை செய்யவும் ஜெபிக்கவும் படியாற்றவும் ஊழியத்தில் ஈடுபடவும் நமக்கு திருச்சபை நம்மை ஏவுகிறது. இந்த எஜுகேஷன் சண்டே என்று சொல்லப்படுகிற ஆசிரியர் தினத்தை ஒட்டி வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நல்ல போதகராக, நல்ல ஆசிரியராக, சீடர்களை உருவாக்குகிறவராக இருந்தார் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். திருச்சபையினுடைய முக்கியமான திருப்பணிகளிலே மிக மேன்மையான உயர்வான பணி என்று சொன்னால் அது நாம் செய்கிற ஆசிரிய பணி. திருச்சபைக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ள தொடர்பு மிஷனரி காலத்திலிருந்து, ஏன் ஆதி திருச்சபையின் காலத்திலிருந்து கல்வியும் கிறிஸ்தவமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிடைந்து முன்னேறி செல்லுகிற இயல்பையும் வரலாற்றையும் நாம் பார்த்திருக்கிறோம். திருச்சபைகளிலே இருக்கிற கல்வி நிறுவனங்கள் மூலமாக நாம் செய்கிற திருப்படியானது மிக மேன்மையானது, உயர்வானது. நம்மளுடைய திருச்சபையினுடைய நிறுவனங்களிலே ஆசிரியர்களாக இருக்கிற எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is an ideal teacher. நமக்கெல்லாம் ரோல் மாடல், முன்மாதிரியாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே திருச்சபையாக இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆசிரிய பெருமக்களாக படியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், படி செய்து கொண்டிருக்கிறவர்கள், படி செய்ய போகிறவர்கள், ஆசிரியராக வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த குரு என்கிற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். குரு என்பது இரண்டு சிலபிள் உள்ள ஒரு வேர்ட். குரு என்றால் டார்க்னஸ், கு என்றால் அழித்தல். எனவே குரு என்றால் இருளை அகற்றுகிறவர் என்று பொருள்படும். இயேசுவே இருளை அகற்றுகிறவர் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசிரியர் என்று நாம் சொல்லும் பொழுது அவர் சொல்லி தருகிறவராக மட்டும் பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் குரு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது அதில் சொல்லித்தருதல், மென்டரிங், உருவாக்குதல், ஒரு மாணவனை ஒரு இளைஞனாக, ஒரு வாலிபனாக, ஒரு மனிதனாக உருவாக்குகிறவர் ஆசிரியர் என்கிற கருத்து அங்கே வருகிறது. கவுன்சிலர், ஆலோசனை சொல்லுகிறவராக. ஆசிரியர்கள் என்பவர்கள் வெறும் பாடங்களை மட்டும் நடத்துகிறவராக கருதப்படாமல் அவர்கள் மாணவர்களினுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற உத்திகளையும் யோசனைகளையும் வழிகாட்டுதலையும் செய்கிறவராகவும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கவுன்சிலராகவும் இருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, He is a guru who lived and taught his disciples. அவர் எங்கோ இருந்து அவ்வப்பொழுது வந்து போகிறவராக இல்லாமல் தன்னுடைய சீடர்களை உருவாக்கும் பொழுது அவர்களோடு வாழ்ந்து நடந்து பழகி உணவு உண்டு அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவராக காணப்படுகிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவை ஆசிரியர் என்று மட்டும் நாம் சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவை குரு என்று சொல்லுகிறோம். வேத பகுதியினுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் உள்ள
ஒரு சில வசனங்களை நான் மையமாக கொண்டு முதலாவது சிந்தனையை பார்ப்போம். பேரண்ட்ஸ் அஸ் டீச்சர்ஸ், குடும்பங்களில் பெற்றோர் நல்ல ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரிய குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளையை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை வீடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்தி அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். பெற்றோருடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிற வார்த்தைகள். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறது ஏதோ வகுப்பறையில அல்லது தொலைக்கல்வியிலே தபால் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற காரியம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக யூத சமுதாயத்தில் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சமய கல்வி, கடவுளை பற்றிய நம்பிக்கை, விசுவாசம், எப்படி ஒரு நல்ல யூதனாக வாழ வேண்டும் என்பதையும், வாழ்க்கை கல்வி, அவர்கள் அதிகமாக ஆடுபாடு மேய்க்கிறவர்களாக இருப்பதனாலே, பின்னாட்களிலே அவர்கள் விவசாய குடிமக்களாக இருந்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு உரிய ஆடுபாடு மேய்த்தலை பற்றியும், மரங்களை பராமரிப்பதை பற்றியும், விதை விதைப்பதை பற்றியும் சமய வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது வேதம் வாசிக்கிற எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இது அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள கலாச்சாரத்திற்கு பொதுவான ஒரு காரியம். இந்திய கலாச்சாரத்திலே இந்த முறை இல்லையா? ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை மடியிலே போட்டு தாளாட்டி 3 வயது வரைக்கும் அந்த குழந்தையை வீட்டிலே வைத்து, தாயும், முதலாவதாக தாயும், இரண்டாவதாக தந்தையும், மற்ற குடும்பத்திலே இருக்கிற உறவினர்களும், தாத்தா பாட்டியும் இந்த பிள்ளைக்கு 3 வயதிற்குள்ளாக அநேக நற்பண்புகளையும் வாழ்க்கையையும், வாழ்க்கையிலே அனுதினம் செய்ய வேண்டிய காரியங்களையும் நாம் எப்படி சொல்லி அவர்களை உருவாக்குகிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் இருக்க போகிறது. நர்சரி ஸ்கூலில் போய் பாபா பிளாக்ஷிப் படித்துக் கொள்வார்கள், ஆனால் கர்த்தரே என் தெய்வம் என்பதை அவர்கள் பெற்றோரிடத்திலே தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. உபாகம புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமாகவே இந்த கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உபாகமம் 6:7-8 வசனங்களை வாசிக்கிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. இதையெல்லாம் எதை பற்றி சொல்லுகிறார்? 6 வசனத்திலே, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். கிறிஸ்துவ கல்லன்பாடவர்களே, பெற்றோர்கள் முதலாவது கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய போதனைகளை, வாழ்க்கை கல்வியை, விசுவாச கல்வியை, நம்முடைய காலத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நெறி கல்வியை, அதாவது கிறிஸ்தவ நெறியிலே ஒருவர் வாழ்வதற்கு உரிய கல்வியை பெற்றோர் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலை அமையும் பொழுதெல்லாம், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை சொல்லித்தர வேண்டும். முதலாவதாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு குருவாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நல்வாழ்வுக்கு நேராக வழி நடத்தப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரிந்த வரலாற்று உண்மை என்ன என்றால், 2nd உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அநேக வேலை நாடுகளிலே
பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, தங்களுடைய நாட்டை எடுத்து கட்ட வேண்டிய பிரச்சனை, இப்படி பல்வேறு அழுத்தங்கள் வந்ததினாலே அநேக பெற்றோர் ஓடி ஓடி உழைத்தார்கள், பணத்தை சம்பாதித்தார்கள். அநேக தலைவர்கள் ஓடி ஓடி உழைத்தார்கள், நாட்டை கட்டி எழுப்பினார்கள். ஒரு காரியத்தை செய்ய மறந்து போனார்கள், அல்லது அதற்கு போதிய அழுத்தம் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை சொல்லித் தருகிற காரியத்திலே கொஞ்சம் தொய்ந்து போனார்கள், குறைவுபட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன என்பதை தான் நாம் இந்த சந்ததியிலே பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகள் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகளாக இல்லை. அநேக ஆலயங்கள் காலியாக கிடக்கின்றன. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை மறந்து போனார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை நாம் குருவாக கொண்டு செயல்படுவதற்கு அடிப்படையான ஆதாரம், ஃபவுண்டேஷன், நம்முடைய அஸ்திபாரம் குடும்பத்திலே பெற்றோர் குருவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே உள்ள 22 அதிகாரத்தில் உள்ள முதல் 5 வசனங்களை மையமாக கொண்டு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அப்போஸ்தலர் 21 22 வாசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த முழுமையான பிக்சர் கிடைக்கும். பவுல் தன்னுடைய ஊழியக்காரரோடு பணியாற்றுகிறார். அங்கே இருக்கிற சூழ்நிலையிலே பலர் இவரை சந்தேகப்படுகிறார்கள். பவுலை வந்து ஒரு டெரரிஸ்ட்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா இவர் போய் ஊழியம் செய்வதற்கு சில காலத்திற்கு முன்னதாக அந்த பகுதியிலே ஒரு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப் நிறைய இருந்தாங்க. அவங்க நிறைய சேதங்களை விளைவித்தார்கள். அப்புறம் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். பவுல் திரளான ஜனங்களோடு வந்து ஊழியம் செய்ய போது அங்கே இருக்கிற தலைவர்கள் பலருக்கு ஒரு எண்ணம் என்ன, ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான மதிப்பீடு என்ன கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த பவுலும் அவனோடு இருக்கிற கூட்டத்தையும் பார்த்தா இந்த முதல்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களே அந்த டெரரிஸ்டா இருப்பாங்களோ என்று நினைக்கிறார்கள். அப்போஸ்தலர் 22 அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். இருபத்தி 21 அதிகாரத்திலிருந்தே வாசிக்கலாம். இருபத்தி 21 அதிகாரத்திலே 33 வசனத்திலே, அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டுப்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். இதற்கு முன்னாடி பவுலையும் அவனோடு கூட இருக்கிறவர்களையும் தீவிரவாதிகள் என்று கருதி அவர்களை இழுத்து கொண்டு போய் ஆலயத்திற்கு புறம்பே கட்டி வைத்து அடித்தார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது போர்ச்சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் பவுலுக்கு அவ்வளவு அடி விழுந்துருச்சு. அப்பொழுது பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்திலே அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்பு கலகம் உண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். ஸோ பவுலுக்கு வந்து ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. 4000 சீடர்களோடு வனாந்திரத்திற்கு ஓடி போன கொலை பாதகன், டெரரிஸ்ட் நீதானா அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. அப்பொழுது பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அதற்கு பிறகுதான் இந்த 22 அதிகாரத்திலே பவுல் பேசுகிறார். பவுல் சொல்லுகிற 2 முக்கியமான காரியம், ஒன்று அவனுடைய பிறப்பு, இன்னொன்று அவனுடைய வளர்ப்பு. அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த சிலிசியா பட்டணத்திலே உள்ள பகுதியிலே உள்ள தர்சு பட்டணத்திலே நான் பிறந்த யூதன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, கமாலியல் என்ற ஒரு பெரிய ஆசிரியரிடத்திலே நான் கல்வி கற்றவன் என்று சொல்லுகிறார். ஓரளவுக்கு இந்த பூகோளம் அந்த காலத்து சரித்திரம் தெரிந்திருந்தால் இந்த 2 வார்த்தைகளையும் முழுமையாக நான் புரிந்து கொள்ள முடியும். அந்த காலகட்டத்தில்
இந்த சிலிசியா என்கிற பகுதி மிக பணக்கார பொருள் செல்வம் மிகுந்த ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, அவர்கள் மெட்டீரியல் வெல்த் பணத்தில் மட்டும் சிறந்தவர்களாக இல்லை, அந்த காலகட்டத்திலே இருந்த நாடுகளிலே பட்டணங்களிலே யூனிவர்சிட்டி டவுன், த பெஸ்ட் யூனிவர்சிட்டி டவுன், கல்வி கற்பதற்கு ஏற்ற மிகச்சிறந்த பட்டணமாக தர்சு பட்டணம் கருதப்பட்டது. தர்சுஸ் என்கிற இடம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி டவுன். இப்பொழுது நாம் பல நாடுகளுக்கு கல்வி கற்க நம்மளுடைய பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள், போகிறார்கள். உங்களுக்கு தெரியலையா, இங்கிலாந்து தேசத்தில் போய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தால் நன்றாக இருக்கும், கேம்பிரிட்ஜில் படித்தால் நன்றாக இருக்கும், அல்லது திருச்சியிலே வந்து அநேக நல்ல கல்லூரிகள் இருக்கிறது, இங்கே படித்தால் நன்றாக இருக்கும் என்று மற்ற பகுதிகளிலிருந்து மாணாக்கர் இங்கே வருகிறார்கள். அப்படி அநேகர் விரும்பி சென்று கல்வியை கற்று நல்ல மாணாக்கராக செயல்பட்ட ஒரு பட்டணம் தர்சு பட்டணம். ஸோ பவுல் எல்லாருக்கும் சொல்கிறார், அவங்க பாஷையில், அரபேய பாஷையில் சொல்லுகிறார், எப்பா நான் ஒரு யூதன், நான் தர்சு பட்டணத்தில் பிறந்தவன், நான் வந்து கமாலியல் என்று சொல்லப்படுகிற தலை சிறந்த ஆசிரியரிடத்திலே கல்வி கற்றவர், என்ன போய் தீவிரவாதின்னு நினச்சி இழுத்து போட்டு அடிக்கிறீங்களேடா, இது என்னடா நியாயம் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவர் சொல்வதனுடைய மைய கருத்து என்ன என்றால், The zeal for God, கடவுளை நேசிக்க வேண்டும், கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுளுக்காக பணியாற்ற வேண்டும் என்பது இந்த தர்சு பட்டணத்திலே பிறந்து வளர்ந்த கல்வி கற்ற ஒருவருக்கு நேச்சுரலா இருக்கும் அல்லவா? எந்த அளவுக்கு எனக்கு கடவுளை பற்றிய வைராக்கியம் இருந்தது என்று கேட்டு பாருங்கள். புதிதாக ஒரு மதம் வந்திருக்கிறது என்று சொன்ன போது அந்த மதத்தை சார்ந்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற அளவுக்கு எனக்கு மதத்தின் மீது பற்று வெறி இருந்தது. ஆனால் அதன் மூலமாக நான் கற்றுக்கொண்ட இயேசுவை சந்தித்த அனுபவங்களையும் நீங்கள் கேளுங்கள். உண்மையான ஞானத்தோடு, சரியான பாரம்பரியத்தோடு, நல்ல கல்வியோடு நான் கற்றுக்கொண்ட அனுபவத்திலே தேவனை சந்தித்த என்னுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு கூறி அறிவிக்கிறேன் என்று அருளுரையாற்றுகிறார். தன்னுடைய மத மாற்றத்தையும் மன மாற்றத்தையும் பற்றி பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பெற்றோர் மூலமாக எப்படி மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று முதலாவது கண்டோம். இரண்டாவது, இந்த இடத்துல ஒருவர் பிறக்கிற பிறப்பு, அவருடைய வளர்கிற ஊர், அவருடைய ஆசிரியர், இவர் மூலமாக ஒரு மனிதனுடைய எண்ணத்திலே விசுவாசத்திலே ஒரு வைராக்கியம் உருவாகிறது. இந்த வைராக்கியம் எவ்வளவு ஆழமான வைராக்கியம் என்பதை தான் பவுல் சுட்டி காட்டுகிறார். இன்னைக்கு வைராக்கியமான கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேரை நம்மால் பார்க்க முடிகிறது? திருச்சபையில் இருக்கிற அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் குறை கூறுகிறோம். பல சபைகளில் நாம் மறந்து போகிற ஒரு காரியம் என்ன? கண்டிப்பாக நீங்கள் இதை பகுத்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல ஊரிலே பிறந்து, நல்ல கல்வி நிலையத்திலே படித்து, நல்ல ஆசிரியர்களிடத்திலே பாடம் படித்த மாணவர்களுடைய தரம் பவுலை போன்ற சிறந்த தரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை ஆரம்ப காலத்திலே பவுல் திருச்சபைக்கு விரோதமாக செய்தார், அதற்கு காரணம் அவருக்கு கற்றுக்கொள்ளும் பொழுது தெரிந்திருந்த கடவுளை பற்றிய வைராக்கியம். ஆனால் இயேசுவை வாழ்க்கையில் சந்தித்த போது அவர் மனம் திரும்ப மறுக்கவில்லை, மனம் திரும்பினார். அவருடைய வைராக்கியம் திருச்சபையை எவ்வளவு தூரம் கொண்டு போனது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல கல்வி நிறுவனங்களை சேர்க்க வேண்டும், நன்றாக படிக்க வைக்க வேண்டும், உயர்வான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்புகிறோம். நல்லது. ஆனால் பவுலை போல அவர்கள் படித்த இடத்திலே நின்று விடுகிறார்களா, அல்லது பவுலை போல அதை கடந்து புதிய அனுபவங்கள், புதிய மனமாற்றம், கிறிஸ்துவுக்கு நேராக வாழ்கிற வாழ்க்கைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இரண்டாவதாக நாம் கற்றுக்கொண்ட காரியம், நம்முடைய பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், கல்வி கற்ற கல்வி நிலையங்கள், நம்மளுடைய ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு குருவாக இருந்து நம்மை உருவாக்குகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும்.
மூன்றாவதாக வேத புத்தகத்திலே நமக்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா 4 31 வசனம் முதல் 44 வசனம் வரை உள்ள பகுதியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், வாசித்து பாருங்கள். இது லூக்கா சுவிசேஷத்தினுடைய இயேசுவை மையப்படுத்தி அவரை அறிமுகப்படுத்துகிற ஒரு பகுதி, இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் கிரைஸ்ட். அடுத்த 3 இவர் செய்ய போகிற திருப்படியை, அதாவது அருளுரையாற்றுகிறபடி, போதிக்கிறபடி, சுகவாக்குகிறபடி, சீடர்களை உருவாக்குகிறபடி, இந்த படிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார், எந்த நோக்கத்திலே செய்தார் என்பதை ஒரு முன்னுரை தருகிற பகுதி தான் இந்த வேத பகுதி. இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட லூக்கா 4 லூக்கா 4 43 வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவருடைய ஊழியத்திலே அவர் மையமாக கொண்டிருந்த ஊழிய பாதை எது? அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நீங்க இது பாத்தீங்கன்னா நிறைய சுகவாக்கு வரங்கள் நடைபெறுகிறது, பேய்கள் ஓட்டப்படுகின்றன, விரட்டப்படுகின்றன. இதை பார்த்த உடனே ஜனங்கள், நீங்க எங்களோடய இருங்க, இவர் நம்ம ஊர்ல இருந்தாருன்னா நமக்கு நல்லது என்று விரும்புகிறார்கள், அதற்கு அடி போடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். ஸோ என்னுடைய தலையாய படி டீச்சிங் மினிஸ்ட்ரி, மற்றவர்களுக்கு நான் அருளுரை ஆற்றுவதுதான் என்னுடைய பணிகளிலே முதன்மையான பணி என்று இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏன் இதை சுட்டி காட்டுகிறார் என்றால், மற்ற குணமாக்கும் படி, மற்ற படிகள், இயேசு செய்த அநேக ஊழியங்களிலே மக்கள் திசை திருப்பி விடப்படக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய ஊழியத்தின் மைய கருத்து என்ன என்பதை இங்கே சொல்லுகிறார். ஜனங்களும் அதை ஓரளவுக்கு புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள். லூக்கா 5:1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5:1, பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஸோ ஜனங்களும் இயேசுவருடைய வார்த்தைகளை கேட்டபோது, அவருடைய அருளுரைகளை கேட்டபோது, அவர் சொல்லித்தந்த காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். நெருக்கி அடித்து கொண்டு பல ஊர்களிலிருந்து இயேசுவை தேடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஹி வாஸ் எ ப்ரீச்சர் வித் அ டிஃபரன்ஸ் என்று சொல்லலாம். மற்ற அருளுரையாளர்களை போல, இதற்கு முன் இருந்த ஆசிரியர்களை போல அல்லாமல், இவர் வித்தியாசமான அதிகாரம் உள்ள உண்மையான ஜீவ வசனங்களை பேசுகிறவராக காட்டப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி நூல் 55:11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் செயல்படுகிற வார்த்தைகள். They were words with life. They were words which achieve things in this world. இந்த உலகத்தில் காரியங்களை நிறைவேற்றின வார்த்தைகளாக அவைகள் காணப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து அதிகாரமுடையவராய் போதித்தார் அப்படின்னு பைபிளில் இருக்கு. அந்த அதிகாரமுடையவராய் போதித்தார் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருந்தது. அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டுவதனாலே பல செயல்கள் செய்யப்பட்டது. மக்களுக்கு அவருடைய அருளுரையிலே ஆர்வம் வந்தது. மக்கள் அதை கேட்டார்கள், அதை குறித்து சிந்தித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக சுகவீனமாக இருந்த அநேகர் சுகப்படுத்தப்பட்டார். இது அவருடைய வார்த்தைகளிலே காணப்படுகிற அதிகாரம் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய பொருள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், இன்னைக்கு வந்து அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லுவே கொண்டு பல திருப்பணியாளர்கள் தவறாக இந்த அதிகாரம் என்பதற்கு வார்த்தையை வேறு விதமாக புரிந்து கொண்டு இந்த உலக ரீதியான அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற தோரணையிலே சத்தமாக கத்தி பேசுவதும்,
ஒரே வார்த்தையை மூன்று முறை சொல்லுவதும், ஒரே வார்த்தையை ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லுவதிலும், அப்புறம் கையை நீட்டி அப்படியே பவர்ஃபுல்லாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதிகாரத்தோடு பேசுதல் என்று சொன்னால் சத்தம் போட்டு பேசுதல், ஆர்ப்பாட்டமாக பேசுதல் என்று நினைக்கிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அதிகாரமுள்ளவைகள் என்பதற்கு திருவரை காட்டுகிற பொருள் வேறு. இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து குருவாக உங்களுக்கு விளக்கம் இருக்கும் போது என்ன நடக்கும்? அவரை நாம் முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம். பெற்றோராக இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு குருவாக இருப்பார்கள். ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வி நிறுவனத்தையும் நேசிக்கிறவர்களாக, பிள்ளைகளை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற குருவாக, இருளை அகற்றுகிறவர்களாக செயல்படுவார்கள். திருச்சபை மக்களாக ஆலயத்திற்கு வருகிறவர்கள் அருளுரைகளை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள், வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். தங்களிடத்திலே இருக்கிற இருள் என்ன, அது எப்படி அகல வேண்டும் என்பதை பற்றிய தாகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பல சமயத்திலே இறையல் கல்லூரிகளிலே இதை சொல்லிக் கொடுப்பார்கள். இறையல் கல்லூரியில் ஐயா மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் இயேசுவின் அடியவர்கள், இயேசுவுக்கு ஊழியக்காரராக போகிறவர்கள், நீங்கள் பூசாரிகள் அல்ல. அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்தில் செயல்பட்ட சில ஆசாரியர்கள் உங்களுக்கு மாடல் அல்ல, உங்களுக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூசாரி வேலை என்றது என்ன? இயேசுவை போல ஊழியக்காரராக இருப்பது என்றால் என்ன? பூசாரிகள் என்ன செய்வார்கள் என்று தெரியும். மணி அடிப்பார்கள், விளக்கு காட்டுவார்கள், மக்களுக்கிட்ட காணிக்கை வாங்கி கொள்வார்கள், அவர்கள் கையிலே கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து அனுப்பி விடுவார்கள். வேற ஒன்றும் அவங்க பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு டீச்சிங்கையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது பூசாரி பணி. சில ஆலயங்களிலே இந்த மாதிரி பூசாரி பணி செய்கிறவர்களையும் நாம் பார்த்து தான் இருக்கிறோம், பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல ஆலய வழிபாடுகள், அழகான பாடல்களை பாடுவார்கள், பிரமாதமாக ஜெபம் பண்ணுவார்கள், நல்ல திருவிருந்து சாதனங்களை கொடுப்பதிலே மிக கவனமாக இருப்பார். ஆனால் அருளுரைகள் ஒரு வழிபாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்னார்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் இல்லையா, பிரசங்கம் பண்ணவே நான் வந்தேன். ஒரு ஆலய வழிபாட்டிலே எது மையமான அம்சம் என்று சொன்னால் அது அருளுரை திருப்பணி. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதை விளக்கி சொல்லுவது ஒரு ஊழியத்தினுடைய முக்கியமான பணி. இயேசு கிறிஸ்து ஒரு குருவாக அதைத்தான் செய்தார். அதனுடைய விளைவாகத்தான் அநேக ஊழியக்காரர்கள் சீடர்கள் எழும்பினார்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே அருளுரை திருப்பணியை நாம் புறக்கணிக்கல் ஆகாது. தடியால் ஊழியம் செய்திருக்கிறவர்களாக இருந்தாலும், திருச்சபையில் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், பூசாரி பணி செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பி எ குட் குரு, உண்மையான குருவாக இருளை அகற்றுகிறவர்களாக செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த திருமறை பகுதிகள் இயேசு ஒரு குருவாக இருந்து நம்மை சீடர்களாக பாவித்து நமக்கு செயலாற்றுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மை உருவாக்குகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நாம் வளர்ந்து அவரை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து அவருடைய தூயாவின் வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் குருவாக, நல்ல சீடர்களாக இருந்து நம்முடைய குரு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியது போல வாழ வளர கடவுள் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளில் பிறந்தார்.
ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதிலே பங்கு பெற்ற நாங்கள் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகும்படி நீர் எங்களுக்கு தந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆசிரியர் தினமாக இருப்பதனாலே எங்களுக்கு குருவாக இருந்து முன்மாதிரியான ஆசிரியராக வாழ்ந்து காட்டிய, வழி நடத்திய, பலப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் கல்வி பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் ஊழியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஆசிரியர்கள், போதகர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். கல்வி நிறுவனங்கள் மூலமாக ஆற்றப்படுகிற கல்வி திருப்பணிக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களாக போதகர்களாக இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தையும் நீர் நிறைவாய் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார் என்கிற உணர்வோடு, உந்துதலோடு, உண்மையாக பக்தி வினயத்தோடு திருப்படியாக கருதி ஆசிரியப்படியையும் போதகப்படியையும் செய்ய
எங்களுக்கு நீர் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்ட திருவரையின் செய்திகளுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் பலமுள்ள, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக எங்களுக்குள்ளே ஊடுருவி செயலாற்ற நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையில் சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காக, வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய குணமாக்கும் வல்லமையான கரம் அவர்களை தாங்கி வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவண்ணமாகவே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நேரே அவர்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் மனதிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஐக்கியத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் இந்த மக்களை சிறப்பாய் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சில கல்வி நிறுவனங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டு ஒரு சில ஆசிரியர்களும் ஒரு சில மாணவர்களும் தங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சி செய்கிற இந்த காலகட்டத்தில் நீரே இந்த மக்களை போக்கிலும் வரத்திலும் கல்வி கற்கும் பொழுதும் கற்பிக்கும் பொழுதும் பத்திரமாய் பாதுகாத்து எந்த நோய் தொற்றும் ஏற்படாத வண்ணம் காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் கொரோனா தொற்றினுடைய வீரியம் குறையாத சூழ்நிலையில் ஜாக்கிரதையாக மக்கள் அரசு சொல்லுகிற வழிமுறைகளை பின்பற்றவும், ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கிருபமாய் நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய பாதுகாவல் எங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாகவே எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். கல்வி நிறுவனங்களினுடைய வளாகத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து அனைவருக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பினாண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்துக்காக, திருமண்டலத்தினுடைய கல்வி நிலையங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண்டல தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குருமார்கள் அனைவருக்காகவும், இந்தியாவிலே இருக்கிற இறையல் கல்லூரிகள் அனைத்திற்காகவும் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். நேரே ஏற்று வழிநடத்தி ஆசீர்வதி. இந்த கொரோனா தொற்று காலத்திலே முன்கள பணியாளர்களாக பணியாற்றுகிற டாக்டர்ஸ், நர்சஸ், மற்ற மருத்துவ பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்தும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து எங்களை காத்து ரட்சித்து வழிநடத்தி ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் சுவாமி. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து, நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.